பாரம்பரியமான நாட்டு மருத்துவம் மற்றும் சித்த மருத்துவத்தை மக்களிடம் கொண்டு செல்ல அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தஞ்சையில் நடைபெற்ற மரபு வழி தேசிய மருத்துவ மாநாட்டில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. நவீன ஆங்கில மருந்துகளின் வரவால் பாரம்பரியமான நாட்டு மருந்துகளின் பயன்பாடு குறைந்து வருகிறது. இந்நிலையில் பாரம்பரிய மருத்துவத்தை மீட்டெடுப்பது குறித்த மாநாடு தஞ்சையில் நடைபெற்றது. இந்த மாநாட்டில் பல்வேறு வகையான மூலிகைகள் கண்காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன. கொல்லிமலை, கஞ்சமலை, அகத்தியர் மலை போன்ற பகுதிகளிலிருந்து மூலிகை மருத்துவர்கள் கலந்து கொண்டனர். நாட்டு மருத்துவம் மற்றும் சித்த மருத்துவத்தை ஒழுங்குபடுத்தி மக்களிடம் கொண்டு செல்வதற்கான நடவடிக்கையை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று மாநாட்டில் வலியுறுத்தப்பட்டது. அரசாங்கம் சார்ந்த ஆரம்ப சுகாதார நிலையங்களில் கிராமத்து வைத்தியர்களையும் ஒன்று இணைத்து இந்த தகுதி வாய்ந்த மருத்துவர்களை என்று அடையாளம் செய்து அவர்களுக்கு ஒரு பரிசோதனை செய்து கூடும், அவருக்கு ஒரு பரீட்சை வைத்து கூடும், அவர்களை இந்த அரசாங்க மருத்துவமனைகளில் வெளி மருத்துவ பகுதிகளுக்கு சேர்த்து கொண்டால் பாரம்பரிய மருத்துவம் மூலமாக மரபு வழி மருத்துவம் மூலமாக மக்களை பாதுகாக்கதற்கும் அரசாங்க பொருளாதாரத்தை இழப்பதை தடுப்பதற்காகவும் மிகவும் உறுதுணையாக இருக்கும். இந்த மாநாட்டில் இரத்த அழுத்தம், சர்க்கரை வியாதி, டெங்கு காய்ச்சல் உட்பட பல்வேறு நோய்களுக்கும் மரபு வழி மருத்துவ முறையில் நிவாரணம் அளிக்க முடியும் என்றும் தெளிவுபடுத்தப்பட்டது.